அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/6/2023 வியாழக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் புத்திசாலித்தனமாக ஒரு செயலை செய்து எளிதில் பெற முடியாத ஒரு லாபத்தை நீங்கள் பெறுகின்ற காரணத்தால் இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி பேசி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ள முடியுமோ அப்படி பேசி நினைத்த காரியத்தை நீங்கள் சாதிப்பீர்கள். இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தாற்போல் என்ற ஒரு பழமொழி உண்டு. இந்த பழமொழிக்கு நிகராக இன்றைய தினம் முடியும் தருவாயில் இருந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்களது பேச்சால் நீங்கள் கெடுத்துக்கொள்ள வாய்ப்பு உண்டு. பேச்சில் கவனம் இன்று மிக மிக தேவை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். பாராட்டு பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே ஒரு பயம் ஏனோ இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியுமா என்ற ஒரு சந்தேகம், தேவையற்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கருத்துக்கு மாற்று கருத்தை யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு ஆணித்தரமான, அழுத்தமான ஒரு கருத்தை இன்று நீங்கள் முன்வைப்பீர்கள். நல்ல நாள் இந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாருமே ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு உண்டான ஒரு தத்துவத்தை, ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேசி அந்த பேச்சு எடுபடாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு உயரும் நாள். நீங்கள் செய்த செயல் ஒன்று பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது என்று பலரும் இன்று உங்களை புகழ்வார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் நற்செயல்கள் எதுவும் யார் கண்ணிலும் இன்று படாது. நீங்கள் செய்யும் நற்செயல்கள் அனைத்தும் மறைக்கப்படும் நாள் இந்த நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு செலவை தேடிப்போய் நீங்கள் செய்வீர்கள் என்று காட்டுகிறது. கவனம் வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் ஒரு செலவு ஒரு சின்ன மீனை போன்றது. இந்த சின்ன மீனை போட்டு பெருத்த லாபம் என்னும் பெரிய மீனை பிடிப்பீர்கள். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் ஒரு லாபகம் இன்று உங்களுக்கு கைகூடும்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் லாபம் வருவதாக காட்டவில்லை. ஆனால் நாளைய தினம் வரும் என்ற நம்பிக்கை வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் இந்த நாள். இதனால் மனதிலே மகிழ்ச்சி உண்டு, விரும்பிய பொருட்களை வாங்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ஆனால் நாளைய தினம் வரவேண்டிய வெற்றி பற்றி ஒரு சிறு சமிக்ஞை கூட இன்னும் கிடைக்கவில்லை. இதனால் மனதிலே சற்று குழப்பம் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று ஆறுதலான செய்தி கிடைக்கவில்லை. லாபம் வரும் என்று நினைத்தீர்கள், ஆனால் அந்த லாபம் வரவில்லை. வந்தது நஷ்ட செய்தி வந்தது என்று போகிறது இந்த நாள். எனவே கூடுதல் உழைப்பு இன்று உங்களுக்கு மிக மிக அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடுநிலையான நாள் என்றாலும் நம்பக்கூடிய வட்டாரத்திலிருந்து ஒரு வெற்றி செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சாணம் வலுத்து காணப்படுகிறது. இன்று ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு நற்பெயரோ கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் இப்படி செய்தீர்கள், என்ன ஆயிற்று என்றெல்லாம் ஒரு சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை தோன்றுகின்றது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டு, பாராட்டு கிடைக்கும், தகுதியானவர் இவர் என்ற ஒரு நற்பெயர் கிடைக்க வேண்டிய இடத்திலிருந்து இன்று உங்களுக்கு கிடைக்கின்றது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று நினைத்து ஒரு காரியத்தை செய்தீர்கள், ஆனால் நல்ல பெயர் கிடைப்பதாக காட்டவில்லை. மாறாக கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று தெரிகிறது இன்று. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற தொல்லைகள், தேவையற்ற இடையூறுகள், தேவையற்ற விருந்தாளிகள் இதுவெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இன்று. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்காதது போல் ஆரம்பத்தில் தோன்றியது இன்று. ஏதோ ஒரு கெட்டது நடப்பது போல் உங்களுக்கு தோன்றியது, ஆனால் அதுவே பிற்பாடு நல்லதாக மாறுகிறது. இந்த ஒரு அதிசயம் இன்று உங்களுக்கு நடக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சற்று காரசாரமாக இன்று யாரிடமும் பேசாதீர்கள்.
அப்படி பேசுவதற்குண்டான வாய்ப்பும் அதனால் உறவில் ஒரு விரிசல் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் அதிகரித்து காணப்படுகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உறவுகளுக்கு நன்மை. இப்படி பரஸ்பரம் நன்மை பரிமாறிக்கொள்வதால் இனிமையான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவிர்க்க முடியா வீண் செலவுகள் இன்று ஏற்படும். ஒரு சிலருக்கு அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களது பணம் அவர்களை விட்டு போவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நாட்களாக வராமல் இருந்த உங்கள் பணம் அல்லது நீங்கள் கொடுக்கப்பட்ட கடன் வரவில்லை பல நாட்களாக, அதுபோன்ற பணம் அதுபோன்ற வரவுகள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒப்பற்ற ஒரு உயர்ந்த பணியை செய்த போதிலும் அந்த பணிக்கு எந்த அளவு மதிப்பு கிடைக்க வேண்டுமோ அந்த மதிப்பு இன்னும் கிடைக்கவில்லை. இதனால் மனதில் ஒரு சிறு சங்கடம் உங்களுக்கு ஏற்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.